உங்களுக்காக நான் ஒன்றை சொல்கிறேன். இந்த தொழுகைக்கு பிறகு கொஞ்சம் தஸ்பீஹ் ஜிக்ர் செய்து கொள்ளுங்கள். அவர்கள் செய்கிற தான தர்மங்களுக்கு ஈக்குவலாக வந்து நீங்களும் அவர்களை போன்று சொர்க்கத்திலே முந்தியவர்கள் முதலாம் அவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை சஹாபாக்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு மட்டும்தான் சொன்னாங்க. ஆனா செய்தி என்ன, இது மார்க்க செய்தி ஆயிட்டு. யாருக்கு தெரிஞ்சிச்சு, யாருக்கு தெரிஞ்சது? அந்த செல்வந்தர்கள் எப்படி, இந்த செல்வந்தர்களை போடல, அந்த செல்வந்தர்கள் அப்படியா, இப்படி ஒரு அமல் இருக்குதா சொர்க்கத்துக்கு, இவர்களும் செய்ய ஆரம்பித்தார்கள். அடுத்து இந்த சஹாபாக்கள் வர்றாங்க, யாரு ஏழை சஹாபாக்கள், யார சூழல்லா, எங்களுக்கு தானே சொல்லிக் கொடுத்தீங்க, அவங்களும் உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர்கள் அவர்களும் செய்கிறார்களே, இப்ப திரும்ப அதே நிலைமை தானே முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு அது, ஜாலிக ஃபத்லுல்லாஹ். இப்படி அமல சாலிஹ் நல்ல அமல்களிலே போட்டி போட்டு மறுமையின் வீட்டை தேடும் போது துன்யாவை பற்றிய கவலைப்பட தேவையில்லை. அமல சாலிஹ் செய்ய 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 உங்களுக்கு திருப்தி தான், மகிழ்ச்சி தான் தான். எப்படி ஈமானோடு அமல சாலிஹ் நல்ல அமல்கள் செய்ய 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 உங்களுடைய கல்பு விசாலமாகிக் கொண்டே செல்லும், விசாலமாகிக் கொண்டே செல்லும். எந்த அளவுக்கு விசாலமாகும் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே உங்களை விட செல்வந்தர் வேறு யாரும் இல்லை என்று நினைப்பீர்கள். திரும்ப ஒரு தடவை சொல்றேன், இந்த விஷயத்தை நல்ல மனசுல பதிய வச்சுக்கொள்ளுங்க. ஈமானோடு அமல சாலிஹ் நல்ல அமல்களை அதிகமாக செய்ய செய்ய செய்ய, அமல சாலிஹ் நல்ல அமல்களை அதிகமாக செய்ய செய்ய உங்களுடைய கல்விலே அல்லாஹ் என்ன ஏற்படுத்துவான், என்ன ஏற்படுத்துவான், இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் பெரிய செல்வந்தர், அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை ஏற்படுத்துவான். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய கவலை மறுமையாக ஆகிவிட்டதோ, மன்கான ஹம்முஹுல் ஆகிரா, யாருடைய கவலை மறுமையாக ஆகிவிட்டதோ அவனுடைய செல்வத்தை அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அவனுக்கு பிரிந்திருக்கிற அத்தனை காரியங்களையும் அல்லாஹ் அவனுக்கு ஒன்று சேர்த்து கொடுத்து விடுவான். புரியுதா? மன்கான ஹம்முஹு துன்யா, யாருடைய கவலை துன்யாவாக ஆகிவிட்டதோ, ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, அவனுடைய வறுமை அவனுடைய இரண்டு கண்களுக்கு இடையில எழுதப்பட்டிருக்கும். யாரை பார்த்தாலும் கேட்பான், எப்படி யாரை பார்த்தாலும் ஆசைப்படுவான், எதை பார்த்தாலும் ஆசைப்படுவான், அந்த பிசினஸ் செஞ்சா அவ்வளவு கிடைக்குமே, இந்த பிசினஸ் செஞ்சா அவ்வளவு கிடைக்குமே, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அவ்வளவு கிடைக்குமே, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அவ்வளவு கிடைக்குமே. கடைசியில போண்டி ஆகி உட்கார்ந்துருப்பான். இப்படி உழைத்து சாப்பிடாமல் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்திப்படாமல் இங்க கொண்டு போய் காசு போடுவோமா, அங்க கொண்டு போய் காசு போடுவோமா, அதுல செய்வோமா, இதுல செய்வோமா, கடைசியில என்ன கிடைக்கும், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அழகான ஒரு உதாரணத்தை பாருங்கள், அல்லாஹுடைய விதிக்கு, அல்லாஹுடைய சரியத்திற்கு அல்லாஹ் உதாரணங்களை மிக அறிந்தவன். அறிஞர்கள் கூறியதிலிருந்து ஒரு சில உதாரணத்தை சொல்கிறேன். உங்க வீட்டுக்கு மேல ஒரு வாட்டர் டேங்க் கட்டினீங்க, உங்க வீட்டுக்கு மேல என்ன செய்தீர்கள், ஒரு வாட்டர் டேங்க், ஒரு தண்ணி தொட்டியை கட்டினீர்கள், ஒரு 1000 லிட்டர் பிடிக்கிற அளவிற்குண்டான தண்ணி தொட்டி 1000 லிட்டரை ஃபில் பண்ணியாச்சு. இப்ப அங்கிருந்து ஒரு பைப்பு போட்டீங்க, இந்த பைப்புல எவ்வளவு தண்ணி வரும், இந்த பைப்பை திறந்தா எவ்வளவு தண்ணி வரும், எவ்வளவு வரும், திறந்து வச்சிருந்தா அதுல போட்டிருந்த 1000 லிட்டர் தண்ணி இதுல வந்துடும், சரியா, ஒரு பைப்பு போட்டீங்க. இப்ப இவர் என்ன செய்யறாரு, ஒரு 3 பைப்பு போடுறாரு, எவ்வளவு போடுறாரு, எவ்வளவு போடுறாரு பைப்பு, 3 பைப்பு போடுறாரு, இப்ப எவ்வளவு வரும், அப்படிங்க எப்படிங்க சொல்றீங்க, பைப்பு அதிகமா போட்டிருக்காரு, அவ்வளவுதான் வரும், எவ்வளவு இருக்குதோ, 6 பைப்பு போட்டாலும், 60 பைப்பு போட்டாலும் எவ்வளவுதான் வரும். அன்பிற்குரிய சகோதரர்களே, எளிமையான உதாரணம் புரிந்து கொள்வதற்கு, நீங்க ஒரு கடை வச்சு சம்பாதிச்சாலும் சரி, 9 கடை வச்சு சம்பாதிச்சாலும் சரி, 90 கடை வச்சு சம்பாதிச்சாலும் சரி, 1 கடையில சம்பாதிச்சாலும் சரி, சூப்பர் மார்க்கெட்ல சம்பாதிச்சாலும் சரி, இந்தியாவில சம்பாதிச்சாலும் சரி, வெளிநாட்டுல சம்பாதிச்சாலும் சரி, படிச்சு டிகிரி வாங்கிட்டு சம்பாதிச்சாலும் சரி, படிக்காம கூலி வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் சரி, அல்லாஹ் எதை விதித்தானோ அதான் கிடைக்காது, அதுக்கு மேல ஒண்ணுமே கிடைக்காது. அல்லாஹ் எதை விதித்தானோ
அதுதான் கிடைக்க போகுது, அதுக்கு மேல ஒண்ணுமே கிடைக்க போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது மறுமையை இழந்துவிட்டு, மறுமையை இழந்துவிட்டு, ஆகிரத்தை இழந்துவிட்டு, சொர்க்கத்தை இழந்துவிட்டு, அல்லாவை அதிருப்தி அடைய செய்துவிட்டு, பிசினஸ் டெவலப்மெண்ட், என்னங்க பிசினஸ் பெருக்கிறாராம், பிசினஸ் வளர்க்கிறாராம், பிசினஸுக்கு பிரான்ச் போடுறாராம். என்ன பிரான்ச் இது? எல்லாம் ஜஹன்னமுடைய பிரான்ச். எதனுடைய பிரான்ச் இது? ஜஹன்னமுடைய. இவன் கவலைப்படுவான். யார் கவலைப்படுவான்? ஒட்டுக்கடை வச்சிருப்பான், வெறும் 50 ரூபா தான் சம்பாதிப்பான் அன்னைக்கு, கடைசியா கல்லா கட்டும்போது லாபமா? ஆனா அவன் அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு வருவான். சரியா? அத்தனை பிரான்ச் வச்சிருப்பான், மண்டைய பிச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகி ராத்திரில தூங்க முடியாம கடைசியில 35 வயசுலயே 35 மாத்திரையே சாப்பிடுவான் ராத்திரில தூங்குறதுக்கு. என்னடான்னு சொன்னா, அந்த பிரான்ச் சரியா ஓடலன்னு போன் வந்துச்சு, இந்த பிரான்ச் சரியா ஓடலன்னு போன் வந்துச்சு, அந்த பிரான்ச்ல உள்ளவன் காசு தூக்கிட்டு போயிட்டான், டென்ஷன் ரத்த கொதிப்பு ஏறி போச்சு, கடைசியில ஹார்ட் அட்டாக், 40 வயசுல பெட் ரெஸ்ட்ல கிடக்குறாரு. என்ன நடந்தது? ஆகவே அமல சாலை, நல்ல அமல்களின், நல்ல அமல்களின் பக்கம் கவனம் திரும்பி விட்டால், அதனால யாராச்சும் இங்க உட்கார்ந்து இருக்கு இப்படி நினைச்சு, இந்த அஜத் என்ன சொல்றாரு, நம்மள எல்லாம் காட்டுக்கு போய் சொல்றாரு, அப்ப எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்றாரு, அப்படி ஒரு சிந்தனையிலே செல்லாதீர்கள். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையுங்கள், அல்லாவின் விருப்பத்திற்குட்பட்டு ரிஸ்கை தேடுங்கள், அதான் இங்க நோக்கம். அப்படி தேடுனா சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். அமல நல்ல அமல்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. தொழுகை ஜமாத்து தொழுகைக்கு பாதிப்பா பிசினஸ் செய்ய வேணாம், சந்தோஷமா இருக்கலாம். எப்படி? சுபுக தொழுகைக்கு பாதிப்பு ஏற்படும் அளவுக்கு கடையை திறந்து வச்சிருக்காதீங்க, ராத்திரில வியாபாரம் பார்க்காதீங்க, அப்ப பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? பிரச்சனை, துக்கம், கவலை, சோதனைகள் வந்துவிடும். அப்ப ஈமான் அமல சாலிஹ் இருக்க வேண்டும். அமல சாலிஹின் பக்கம் கவனம் செய்யும், கவனம் செல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஐங்கால தொழுகைகளை அதனுடைய அர்த்தம் புரிந்து, எப்படி ஐங்கால தொழுகைகளை அதனுடைய அர்த்தம் புரிந்து சரியாக தொழக்கூடியவர்கள், அவர்களை விட இந்த உலகத்திலே திருப்தியானவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஏன்னு சொன்னா, ஒவ்வொரு தடவையும் பள்ளிவாசலுக்குள்ளார மஸ்ஜிதுக்குள்ளார போகும் பொழுது அப்படி ஒழு செய்து விட்டு, அவர் ஒழு செய்யும் பொழுது என்னமோ தலையில தூக்கி வச்சிருந்த ஒரு 50-100 கிலோவை இறக்கி வச்ச மாதிரி ராகத்தாயிடுவார். சரியா? அல்லாஹு அக்பர். அதுக்கு பிறகு முன்னாடி வந்துட்டாரு அல்லாஹுக்கு, அல்லாஹு அக்பர் சொல்லும் போது மொத்தமும் வாஷ், அத்தனை மனக்கவலைகளையும் மனசுமைகளையும் விலக்கி வைத்து விட்டார். அல்லாஹ் அக்பர், யா அல்லாஹ் நீ பெரியவன், நீ என்ன பாத்துக்கிட்ட ரப்பு. அதுக்கு பிறகு எவ்வளவு பெரிய கவலையா, கவலையில இருந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பத்துல இருந்தாலும், அவருக்கு ஏதாவது தனியா சூறா இருக்க ஆரம்பிக்கிறதுக்கு, ஏங்க, அல்லது மன்னர், அல்லது பெரிய படித்தவர், படிக்காதவர், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற, ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கிறவர், லாஸ் ஆனவர், அல்லது ப்ராஃபிட்டா குமிஞ்சவர், இப்படி தனித்தனியா யாருக்காவது சூறா இருக்குதா? இவங்க இந்த சூறா ஓதணும் ஆரம்பத்தில், இவங்க இந்த சூறா ஓதணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்ன சூறாவை தான் ஓதணும்? நபியும் அதைத்தான் ஓதணும், நம்மளும் அதைத்தான் ஓதணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், முடிஞ்சிச்சு மேட்டர், ஹலாஸ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ப்ராஃபிட் கிடைச்சதுக்கு பிறகு வந்து தக்பீர் கட்டினாலும் சரி, லாஸ் ஆனதுக்கு பிறகு வந்து தக்பீர் கட்டினாலும் சரி, பரீட்சையில பாஸ் ஆனதுக்கு பிறகு வந்து தக்பீர் கட்டினாலும் சரி, அல்லது ஃபெயில் ஆனதுக்கு பிறகு வந்து தக்பீர் கட்டினாலும் சரி, என்னங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பிஸியா வியாபாரம் செஞ்சுட்டு வந்து தக்பீர் கட்டினாலும் சரி, அல்லது கல்லாவே கட்டாம வந்து தக்பீர் கட்டினாலும் சரி, அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்புடையவன், முடிஞ்சு அங்கேயே கல்பு அப்படியே சுத்தமாகி போயிடுது. ரப்பின் மேல பாசத்தை பொழிய வைக்கிறது, ரஹ்மான் ரஹீம் என்று அழைத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாமே போச்சு. என்ன போச்சு? எல்லாமே, எல்லா கவலைகளும் சுத்தங்களும் சுமைகளும் போயிருச்சுங்க, ராகத்தாயிடுவார். புரியுதா? அப்ப சில பேருக்கு இப்படி இருந்தும் ஹார்ட் அட்டாக் வருதுங்க, மன அழுத்தம் அதிகமா இருக்குதுன்னு சொன்னா, அப்ப அவருடைய தொழுகையில ஏதோ பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவருடைய தொழுகையில ஏதோ பிரச்சனை. தன்னுடைய மனசுமைகளை அல்லாவிற்கு முன்னால் அவர் இறக்கி வைப்பதில்லை. எல்லாத்தையும் தாமேல தான் தான் செய்யறேன், நான் தான் செய்யறேன், நான் தான் செய்யறேன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அதான் அவர் அழுத்திக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ரப்பு செய்யறான், ரப்பு பார்த்துப்பான், அல்லாஹ் போதுமானவன் விட்டுட்டா இவர் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுவார்.
அப்ப இந்த ஈமான் அமல சாலிஹ் இருக்கிறதே, இது மகிழ்ச்சியான வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியமான ஒன்று, மிகப்பெரிய ஒரு ரகசியம். இது நமக்கு இதிலே நாம் எவ்வளவு அதிகத்தை ஏற்படுத்துவோமோ அந்த அளவிற்கு நாம் என்ன நினைப்போம் நம்மை பற்றி, இந்த துன்யாலேயே ரொம்ப பெரிய செல்வந்தர் நான் தான், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நினைப்பாரு. பிஞ்ச பாயில படுத்திருப்பாரு, ஃபேனே இருக்காது, ஆனா ரொம்ப சந்தோஷமா சுபுவுக்கு வருவாரு. ஏசியில தூங்கினவர், பெட்ல தூங்கினவரு சுபுவுக்கு வராம தூங்குவாரு. சைத்தான் அவருடைய காதிலே அசுத்தம் செய்திருப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இவரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், யாரு சுபுவுக்கு எந்திரிச்சிடுறாங்களோ ரொம்ப ராகத்தா இருப்பாரு, ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, கவலையே பட மாட்டாருன்னு சொல்லிட்டு ஆகிரத்துடைய கவலையாக. ஏன், சுபுகு தொழுதவன் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்து விட்டான். சுபுகு தொழுதவன் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்து விட்டான். சரிங்களா? அடுத்து சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தின் நபியின் சுன்னாவுடைய இல்மை தேட வேண்டும். மனதிற்கு ராகத்தான ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். குர்ஆனிலே நமக்கு என்ன இருக்கிறது? குர்ஆனை திறந்து பாருங்கள், படித்து பாருங்கள். எந்த நேரத்தில் நீங்க படிங்க, எந்த பக்கத்தை நீங்கள் திறங்கள், அது உங்களுக்காக இறக்கப்பட்ட வசனமாக உங்களின் அந்த நிலைமைக்கு உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். அப்ப குர்ஆனை கற்றுக்கொள்வதை போன்று ஒரு ராகத்தல்ல. குர்ஆனை ஓதுங்கள், கவலைப்படாமல் வாழுங்கள். குர்ஆனை ஓதுங்கள், கவலைப்படாமல் வாழுங்கள். ஹதீஸை படியுங்கள், பரப்புங்கள், கவலைப்படாமல் வாழுங்கள். குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இது உங்களுக்கு ஷிஃபா என்று சொல்கிறார். சரியா? உங்கள் உள்ளத்திற்கு நூர் என்று சொல்கிறார், உங்களுக்கு ஹிதாயத் என்று சொல்கிறார், புஷ்ரா என்று சொல்கிறான், ரஹமத் என்று சொல்கிறான், பரக்கத் என்று சொல்கிறான். இதை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுவீர்களா, கவலைப்படுவீர்களா? என்னங்க சந்தோஷத்துக்கு என்ன தேவை? ரஹ்மத்து தேவை, சந்தோஷத்திற்கு பரக்கத்து தேவை, சந்தோஷத்திற்கு ஹிதாயத்து சரியான வழிகாட்டுதல் தேவை, சந்தோஷமாக இருப்பதற்கு ஷிஃபா தேவை, உடல் ஷிஃபாவும் தேவை, உள்ளத்தின் ஷிஃபாவும் தேவை. இது எல்லாம் மொத்தமா குர்ஆன்ல இருக்குன்னு சொல்றான். முஸ்லீம் இந்த குர்ஆனை விட்டுட்டு வேற என்னமோ படிச்சுக்கிட்டு நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கான். புரியல சொல்றது? முஸ்லிம்கள் வீட்டுக்கு போங்க, ரொம்ப பேர் வீட்டுக்கு, ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப சுத்தமான செய்தியாக இருக்கிறது. அவங்க டேபிள்ல பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வச்சிருக்கிறாங்க, அல்மாரியில பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வச்சிருக்கிறாங்க. ஒரு முஸ்லிம் வீட்டுக்கு செல்லுங்கள், அங்கே உங்களுக்கு டேபிள்ல குர்ஆன் வைக்கப்பட்டு அதனுடைய தர்ஜமா வைக்கப்பட்டு, ஹதீஸ் வைக்கப்பட்டு அதனுடைய தர்ஜமாக்கள் வைக்கப்பட்டு, இஸ்லாமிய நூல்கள் வைக்கப்பட்டு ஒரு வீட்டை தேடுங்கள். பார்த்தாலே ஈமான் பறிபோகும் அளவிற்கு, திறந்தால் சுத்தமாக ஈமானே தொலைந்து விடும் அளவிற்கு உண்டான புத்தகங்கள் தான் கண்ணுக்கு முன்னால் இருக்கின்றன. எப்படி நிம்மதி வரும், எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏனென்று சொன்னால், அன்பு சகோதரர்களே, மற்றும் ஒரு உண்மையை பதிய வைத்துக் கொள்ளுங்கள், பாவத்தை விட நம்முடைய உள்ளத்தை கவலையாக்கக்கூடிய ஒன்று இந்த உலகத்திலே கிடையாது. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பாவம் செய்கிறானோ மனிதன், மாறு செய்கிறானோ அவ்வளவு கவலைக்குள் ஆகிக்கொண்டே செல்வான், கவலைக்குள் விழுந்து கொண்டே செல்வான். கவலை என்ற அந்த பாதாள கிணற்றிலே, எழுந்திருக்க முடியாத அந்த கிணற்றிலே, விஷதந்துக்கள் நிறைந்த, விஷம் நிறைந்த அந்த கிணற்றுக்குள்ளே விழுந்து கொண்டே செல்வான். புரியுதா? குர்ஆன் ஓதும் போது பாவம் செய்ய என்ன வருமா? வீட்டுக்குள்ள போனா குர்ஆன் ஓதுறார், வீட்டை விட்டு வெளியே வந்தா பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லாஹ்னு சொல்லி வந்ததிலிருந்து தான் மரணம் செய்த வசனங்களை ஓதிக்கொண்டே வருகிறார். இவர் பாவம் செய்ய நினைப்பு வருமா? இவருக்கு பாவத்தை பேசுவாரா, ஏசுவாரா, திட்டுவாரா, யாரையாவது பார்த்தால் சலாம் சொல்லாமல் செல்வாரா, புன்முறுவல் பூக்காமல் செல்வாரா? இவர் சந்தோஷமா இருப்பாரா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆன் நாவுகளில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டன. எனவே முஸ்லிம் இப்போது கவலைக்குள்ளாகிவிட்டார். இப்ப இந்த கவலையை மறைக்கிறதுக்கு என்னங்க புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம், யோகாலா. என்னங்க இன்னும் என்னென்னமோ பின்னாடி சில
விஷயங்களை சொல்ல போறோம். உடற்பயிற்சி என்பது ஒரு அவசியமான ஒன்று என்று சொல்ல போறோம். ஆனா நிம்மதிக்காக வேண்டி நான் உடற்பயிற்சி செய்யறேன், நிம்மதிக்காக வேண்டி நான் யோகா செய்யறேன், நிம்மதிக்காக வேண்டி நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொன்னா குர்ஆனை விட்டு விட்டு நிம்மதி எங்கே தேடப்போகிறீர்கள்? குர்ஆனை விட்டு விட்டு ஒரு முஸ்லீம் எங்கே நிம்மதியை தேடப்போகிறான்? அதனால சந்தோஷம் வேண்டும் என்றால் எதை ஓதனை எடுத்து குர்ஆனை ஓதுங்கள். சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப கவலையா இருக்கு, வாங்க அங்க போயிட்டு வருவோம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். மனிதன் பாவம் செய்ய செய்ய, இசைகளை கேட்க கேட்க, இந்த பாடல்களை கேட்க கேட்க அவனுடைய உள்ளம் மேலும் நெருக்கடிக்கு இறுக்கத்திற்கு ஆளாகிக் கொண்டே செல்கிறது. ஒரு கிராத்த கேளுங்க எவ்வளவு ராகத்தா இருக்கும். ஒரு ஹதீஸை படியுங்கள். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக துஆ செய்றாங்க. ஹதீஸை படிக்கும் போது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவிலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு இன்ஷா அல்லாஹ். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவிலே நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய ஹதீஸை யார் படிப்பாரோ, அதை அதன்படி அமல் செய்வாரோ, அதை மனப்பாடம் செய்வாரோ, அதை பிறருக்கு எடுத்து செல்வாரோ, யா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வை. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், இனிமேலுக்கு வேற புக்கை காசு கொடுத்து வாங்குவோமா? தேவையாத வாங்கணும்னு சொல்லி என்ன கவலைய போய் யாராவது வாங்குவாங்களாங்க காசு கொடுத்து சிரமப்பட்டு? என்ன அது கவலைய போய் உள்ளத்தை இருட்டாக்கக்கூடிய, இறுக்கமாக்கக்கூடிய, உள்ளத்தில் சந்தேக அல்லது இச்சையான நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை போய் ஒரு முஸ்லீம் காசு கொடுத்து வாங்குவான்? யார் ஹமர் ராஹிமீன். அப்ப குர்ஆன் ஓதுவதை கொண்டு ஹதீஸை படிப்பதை கொண்டு மனம் மகிழ்ச்சி அடைகிறது. எனவே குர்ஆன் ஓதுபவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா கொஞ்சம் சூரா யூசுஃப் ஓதி பாருங்க. ஏதாவது ஒருவரின் பிரிவை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டீர்களா? சூரா யூசுஃபை படித்து பாருங்கள். அல்லாஹ் அக்பர். யாக்கூப் நபியுடைய அந்த வரலாற்றை படித்து பாருங்கள், உங்களுக்கு மன மகிழ்ச்சி நிச்சயம் உண்டு. இப்படியே குர்ஆனுடைய ஒவ்வொரு அத்தியாயத்தையும் அதனுடைய விசேஷ தன்மைகளோடு நீங்கள் உணர்ந்து படிக்கும் போது இந்த கல்வி இருக்கிறதே வானத்தை விட விசாலமாகி விடுகிறது. ஏன்னா அல்லாஹ் படைச்ச அந்த வானத்துக்கு கூட அல்லாஹ் ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். அல்லாஹ் ஒரு மூமினுடைய கல்புக்கு எல்லையை வைக்கவில்லை, அவ்வளவு விசாலமாக ஆகிவிடுகிறது. அடுத்து சகோதரர்களே, இந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் ரகசியம் என்னவென்றால், நாம் முதலில் பிறருக்கு நன்மை செய்பவர்களாக ஆக வேண்டும். இன்றைக்கு பிரச்சனை என்ன, எல்லாரும் நமக்கு நல்லது செய்யணும், ஆனால் நாம் எப்படி? இன்னைக்கு பிரச்சனை என்ன, எல்லாரும் என்னகிட்ட இனிமையா பேசணும், எல்லாரும் என்ன கண்ணியப்படுத்தணும், எல்லாரும் எனக்கு கொடுக்கணும், எல்லாரும் என்ன சந்தோஷமா வச்சுக்கணும், எல்லாரும் எனக்கு ரெஸ்பெக்ட், எல்லா விஷயத்தையும் நல்லது எல்லாம் எது இருக்கிறதோ அதெல்லாம் எல்லாரும் எனக்கு செய்யணும். ஆனா நான் அதில் பெரிய கஞ்சனாக இருந்தால் இங்கதான் முசீபத்து. முசீபத் என்ன, இங்கிருந்து முசீபத். மனிதன் கவலைப்படுகிறானே ஏனென்று சொன்னால் பிறரிடமிருந்து உபகாரத்தை எதிர்பார்க்கிறான், இவன் பிறருக்கு உபகாரம் செய்வதில்லை. இப்ப கொஞ்சம் பாருங்க, உங்க பாக்கெட்ல 10 ரூபா இருக்குது, இதை 1 ரூபாயா மாத்துங்க, அல்லது 2 ரூபாயா மாத்துங்க, அல்லது 2-5 ரூபாயா மாத்துங்க. போகும்போது நிச்சயமா உங்களுக்கு தேவை இருக்கு இந்த 10 ரூபாயுடைய தேவை. ஆனா இந்த 10 ரூபாயுடைய தேவையை 5 ரூபாயில முடிச்சுப்போம், இந்த 5 ரூபாய ஒரு ஏழைக்கு தர்மம் செஞ்சுட்டு போவோம்னு ஒரு முடிவு பண்ணிட்டு போய் பாருங்க. அந்த தர்மம் செஞ்சதுக்கு பிறகு உங்க மனசுல இருக்கிற ராகத்திற்கு சுப்ஹானல்லாஹ். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்மம் எப்படி என்றால் கொடுப்பவனுக்கும் பிறருக்கு உபகாரம் செய்பவனுக்கும் கொடுக்காமல் கையை இறுக்கிக் கொள்பவனுக்கும் உள்ள உதாரணம். ஒருத்த இரும்பு சட்டை போட்டிருக்கான், இரும்பு சட்டை அப்படியே போட்டிருக்கான். அவன் கொடுக்க கொடுக்க அந்த சட்டை இரும்பு கவசம், அவனை நெருக்கிக் கொண்டிருந்த கவசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி முற்றிலுமாக அவனை விட்டு விலகி விடுகிறது. இப்ப எப்படி ஃபீல் செய்வான் அவன், தன்னை பற்றி எப்படி பார்ப்பான்? ஒரு இரும்பு சட்டையை போட்டு நல்ல டைட் ஆகினதுக்கு பிறகு அதை கழசினா எப்படி இருக்கும்? அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், ராகத்தை உணர்வுமா இல்லையா? கஞ்சன் எப்படி தெரியுமா உணர்வான்? அவன் கொடுக்க நினைப்பான், ஆஹா நமக்கு தேவை இருக்குமே நாளைக்கு வச்சுப்பான்.
இப்படி அவன் கொடுக்க நினைக்கும் போதெல்லாம் அவனது நஃப்ஸ் அவனை தடுக்க தடுக்க அவன் இறுகி கொண்டே செல்ல செல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த போட்டிருக்கிற ஆடை அவனை நெருக்கி 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 கடைசியில் மொத்தமாக அவனை குழியிலே தள்ளிவிடுகிறது, அவன் உயிரை பறித்து விடுகிறது. அதுக்குதான் உதாரணம். என்ன ஒரு உதாரணம், என்ன ஒரு வகையில உபகாரம் செய்ய முடியுமோ? நீங்க கார்ல பைக்ல வேகமா போயிட்டே இருக்கிறீங்க, கண்ணு தெரியாத ஒருத்தரை பாக்குறீங்க, டக்குன்னு பைக்கை நிறுத்துங்க, அவர் ரோட்டை கிராஸ் பண்ணார், முயற்சி செய்யறாரு, கொஞ்சம் ரோட்டை கிராஸ் பண்ண வச்சுட்டு போங்க, மனசு பாருங்க எவ்வளவு ராகத்தா இருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளவு ராகத்தா இருக்குன்னு பாருங்க. ஒரு பஸ்லயோ அல்லது ஒரு ட்ரெயின்லயோ டிக்கெட் வாங்குறதுக்கு நிக்கிறீங்க, அப்ப ஒருத்தர் கண்ணு தெரியாத ஒரு கஷ்டத்தோட வர்றாரு, உட்காருங்க நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கல்பு பாருங்க எவ்வளவு ராகத்தா இருக்குன்னு சொல்லி. நன்மை உபகாரம் பிறருக்கு உதவுதல் என்று எத்தனை வகைகளை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோமோ அத்தனை வகைகளிலும் உங்களால் முடிந்த அளவு கொஞ்சமாவது கொஞ்சம் செஞ்சிருங்க, மனசு ரொம்ப ராகத்தாயிடும். ஒருத்தர் போறாரு கையில சாமானோட வெயிட்டா தூக்கிட்டு போறாரு, கையில சாமானோட ரொம்ப வெயிட்டா தூக்கிட்டு போறாரு, பைக்ல போயிட்டே இருக்கிறீங்க, நல்ல ஸ்பீடா தான் போறீங்க, ஸ்பீடா போக கூடாது, என்ன லிமிட்டுக்கு மேல தாண்டக்கூடாது, டக்குன்னு ஒரு பிரேக்கை போடுங்க, அதுக்கு சடன் பிரேக் போட்டு மோதிடாதீங்க யார் மேலேயும், நீங்களும் சிரமத்துக்காக நிறுத்துங்க, நிறுத்திட்டு வாங்க உங்களை கொண்டு போய் நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு வாங்க நான் கொண்டு போய் உங்களுக்கு. இதுல என்ன ஆகும், ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகுமா? ரெண்டு தெரு தாண்டி போய் ஒரு கிலோமீட்டர் தாண்டி போய் விடணும், ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் செலவாகுமா? ஆனா மனசு அதுக்கப்புறம் பாருங்க ராகத்தாகிறது. மனிதனுக்கு புரியவில்லை, அல்லாஹ் சொல்கிறான் இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன், இன்ன ரஹ்மத்